அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு எவ்வளவு இருக்கும் மற்றும் அதற்கான அறிவிப்பு எப்போது வழங்கப்படுகிறது அப்படிங்கிற முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடியான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஜூலை 2024 அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு எப்போது வரும் என மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஆவலோடு காத்துட்ருக்காங்க. ஸோ இதற்கான அறிவிப்பை மத்திய அரசு இந்த செப்டம்பர் மாதம் வெளியிடும் என வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றன. செப்டம்பர் 3rd வாரத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும், அதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஜூலை 2024 டிஏ உயர்வு 3% முதல் 4% வரை இருக்கக்கூடும் என கூறப்பட்டிருந்த நிலையில் இந்த உயர்வு வந்து 3% தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வழங்கியிருக்கக்கூடிய ஏஐசிபியின் தரக்குறியீடு மதிப்பு பிரகாரம் 3% வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அகவிலைப்படி வந்து பார்த்திங்கன்னா 53% இருக்கும். ஸோ இந்த அகவிலைப்படி வந்து பார்த்திங்கன்னா எப்போது அறிவிக்கப்படும்னா செப்டம்பர் 3rd வாரத்தில் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இந்த அகவிலைப்படி 3% அதிகரிக்கிறதுனால ஊழியர்களோட சம்பளத்தில் எவ்வளவு உயர்வு வந்து இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் வந்து இருக்குது. ஸோ சம்பள உயர்வு கணக்கீட்டின் பிரகாரம் 3% வந்து அதிகரித்தால் 18,000 ரூபாய் வாங்கக்கூடிய ஊழியருக்கு 3% உயர்வால் 540 ரூபாய் வந்து கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு அவருக்கு இந்த 3% 540 ரூபாய் வந்து கிடைக்கும் 18,000 ரூபாய் வாங்கக்கூடிய ஊழியருக்கு. இந்த 540 வந்து 12 மாதங்களுக்கு நம்ம கணக்கம் போடும் பட்சத்தில் 6,480 ரூபாய் வந்து கூடுதல் வருமானம் வந்து கிடைக்கும். ஸோ இதுவே 56,900 ரூபாய் அடிப்படை சம்பளம் வந்து வாங்கக்கூடிய ஒரு ஊழியர்களுக்கு. இந்த டிஏ உயர்வுனால் மாத சம்பளம் வந்து 1,707 ரூபாயும் ஆண்டுக்கு வந்து 20,484 ரூபாய் அளவும் வந்து உயரும். ஸோ நாளுக்கு நாள் அதிகரிக்கும் விலைவாசி மற்றும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அகவிலைப்படி வந்து அளிக்கப்படுகின்றது. ஸோ ஆண்டுக்கு 2 முறை இது திருத்தம் செய்யப்படுகின்றது. பணவீக்கம் அரசின் பொருளாதார நிலை தொழிலாளர் அமைச்சகம் வெளியிடும் தரவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த திருத்தங்கள் வந்து ஏற்படுகின்றன. ஸோ இந்த அகவிலைப்படி உயர்வுனால் வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நிலுவைத்தொகை, அதாவது ஜனவரி முதல் ஜூன் மாதத்திற்கான நிலுவைத்தொகையும் சேர்த்து வந்து இந்த செப்டம்பர் மாத சம்பளத்துடன் சேர்ந்து வரும். இதனால் ஒரு பெரிய தொகை வந்து ஊழியர்களுக்கு வந்து சேரும். அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி